ஃபேன் வந்து ஆன் ஆஃப் அது 1000 டைம்ஸ் ஆகும். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம டிசி கரண்ட் பற்றி பார்க்கலாம். டிசி கரண்ட் வந்து எப்பவுமே ஒரு லைனாக தான் போகும், அதனால் நிறைய எலக்ட்ரிசிட்டி லாஸ் ஆகும். அதனால தான் இப்போல்லாம் ஏசி கரண்ட் யூஸ் பண்ணுறோம். டிசி கரண்ட் வந்து இப்படி ஸ்லோவாக மூவ் ஆகும், ஆனால் ஏசி கரண்ட் மட்டும் போய் இப்படி வரும். ஏன் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஏசி கரண்ட் சொல்கிறாங்க? ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் டைரக்ட் இப்படி போயிட்டு ஆல்டர்னேட்டிவாக வந்து போயிருந்துக்கு, ஆல்டர்னேட்டிவாக மூவ் ஆகிறதுனால ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். டைரக்ட் கரண்ட் வந்து டைரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனாக போகிறதுனால டைரக்ட் கரண்ட். ஆனால் டைரக்ட் கரண்ட்னால 1 கிலோமீட்டர் தாண்டி ஒரு பவர் ஸ்டேஷன் சப் பவர் ஸ்டேஷனாக மாற்றினே இருக்கும். ஆனால் நிறைய காசு ஆகுறதுனால இப்போலாம் ஏசி கரண்ட் தக்கியிருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கும் என்ன லிங்க், இதுக்கும் நம்ம ஃபேனுக்கு என்ன லிங்க் பார்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரி ஏசி கரண்ட் நம்ம எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபோன், எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ் எல்லாத்தையும் ஏசி கரண்ட் தான். ஏசி கரண்ட் வந்து நம்மளுக்கு இப்படி போய் இப்படி வரும், இப்படி போய் இப்படி வரும்னு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி போய் கனெக்ஷன் இப்படி போய் இதான் இதான் நம்மளுடைய ஃபேன், அதோட கனெக்ட் கனெக்ஷனிங்காக இதான் கரண்ட். சரி, போயிட்டு போயிட்டு வர்றதுனால இப்படி இப்படி போயிட்டு வர்றதுனால நம்மளுக்கு அந்த கரண்ட் ஏசி கரண்டாக பிளிங்க் ஆகி ஸ்லோவாக வரும். ரைட், ஆன் ஆஃப் 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 அந்த மாதிரி வரும். இதனால தான் நம்ம ஃபேன் வந்து 1000 டைம்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு, இல்லை 1 செகண்டுக்கு 1000 டைம்ஸ், எவ்வளோ 1 செகண்டுக்கு 1000 டைம்ஸாக ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆகும். அவ்வளோ ஸ்பீடாக நம்ம ஏசி கரண்ட் மூவ் ஆகும். அதுவே நம்ம டைரக்ட் கரண்ட்டில் போனோம்னா ஆன்லேயே இருக்கும் அது. ஆனால் அதில் ரொம்ப காஸ்ட்லி ஆகும், கரண்ட் சேவ் பண்ண முடியாது, எனர்ஜி சேவ். அதுக்கு நம்ம ஏசி கரண்ட் யூஸ் பண்ணலாம், எனர்ஜி சேவ் பண்ணுறது ஏசி கரண்ட். தேங்க்யூ. நாம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ உங்களுக்காக காத்திருக்கு. உங்கள் இது இப்படிக்கு உங்கள் நான் நன்றி, வணக்கம்.